மெட்ராஸ் பார் அசோசியேஷனில் உறுப்பினராக இல்லாத வழக்கறிஞரை தண்ணீர் குடிக்க அனுமதிக்காததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க மெட்ராஸ் பார் அசோசியேஷனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதி கூறியுள்ளது. குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆங்கிலேய வழக்கறிஞர்களால் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் உருவாக்கப்பட்டது. 150 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட இந்த சங்க அலுவலகத்தில் கடந்த 2012 வழக்கறிஞர் யானை ராஜேந்திரனின் மகன் வழக்கறிஞர் நீல்ரத்தன் தண்ணீர் குடிக்க சென்றுள்ளார். அப்பொழுது அங்கிருந்த மூத்த வழக்கறிஞர் அவரை தடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவிடக்கூடி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே போல மெட்ராஸ் பார் அசோசியேஷனில் பச்சையின பழங்குடியின வழக்கறிஞர்களை உறுப்பினர்களாக சேர்க்க கோரி வழக்கறிஞர்கள் மோகன்தாஸ், மகாவீர் சிவாஜி ஆகியோரும் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் பாதிக்கப்பட்ட இளம் வழக்கறிஞரும் மூத்த வழக்கறிஞரும் இறந்து விட்டதால் நடந்த சமூக தீமைகள் மடிந்து விடுவது இல்லை எனவும் இந்த விவகாரத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்திலும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாதபடி தடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ள நீதிபதி 2012 நடந்த வருந்தத்தக்க நிகழ்வுக்காக வழக்கறிஞர் யானை ராஜேந்திரனுக்கு 5 லட்சம் இழப்பீடாக வழங்க உத்தரவிட்டதுடன் உறுப்பினர்களாக சேர விரும்பும் அனைத்து வழக்கறிஞர்களையும் சாதி, மதம், பொருளாதார நிலை, அரசியல் பாகுபாடுகள் பார்க்காமல் அதற்குரிய விண்ணப்பம் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். சங்க விதிகளை காரணம் காட்டி விண்ணப்பம் வழங்க மறுக்கக்கூடாது எனவும் நீதிபதி அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயர்நீதிமன்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் உயர் பாதுகாப்பு பகுதியில் உள்ள இந்த சங்க அலுவலகத்தை வெளியேற்றி வேறு ஒரு இடத்தை ஒதுக்குவது குறித்து முடிவு செய்ய தலைமை நீதிபதி முன்பு அனைத்து விவரங்களையும் தலைமை பதிவாளர் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.